நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடுங்கள். இனி அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றி வீணாக எண்ணி கவலைப்படவும் வேண்டாம். நிகழ்காலம் நம் கையில் இருப்பது. எனவே ஒரு லட்சியத்தை அடைய விரும்புவோர் நிகழ்காலத்தில் நடக்க வேண்டியவைகளை மட்டுமே நினைத்து வாழ்வார்கள். யார் எதிர்காலத்தில் சிறப்போடு வாட நினைக்கிறாரோ அவர் கட்டாயம் நிகழ்காலத்தில் கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்வார். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். நீ இப்போது உன் பாதையில் எதிர்கால வெற்றிக்காக உழைக்க தொடங்கிவிட்டாய். எனவே நீ சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வெற்றிக்கனியை எட்டி பறித்து விடுவாய். இது உறுதி. எப்போதும் சந்தோஷமாக இரு. கஷ்டங்களை என் மீது போட்டுவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுள் இருப்பது நான். எனவே உன்னை என்றுமே கைவிடமாட்டேன். உன் கஷ்டங்களெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்க்கப்பட்டு வருகிறது. விரைவில் அது முடிவிற்கும் வந்துவிடும். அப்போது உன் இப்போதைய நிலைமை முழுவதுமாக மாறி வாழ்க்கையில் உயர்வான இன்ப நிலையை அடைவாய். நாளையே நீ வேண்டியதை பெறுவாய். சுகமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். நான் உன்னை கைவிட மாட்டேன். பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.